பார்க்கோங்க. நம்ம இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்எஸ் ஃபார்முக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து அவங்க ஓனர்கிட்டே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க எப்படி வந்து ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு டூர் மாதிரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்க பண்ணையில் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னென்ன பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாங்க, என்னென்ன புதுசாக என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அது எல்லாத்தையும் பற்றி அவங்கக்கிட்டே நம்ம விசாரிப்போங்க. ஆனால் அவங்க நம்ம ஃபார்ம் இங்கே இருக்குது, நம்ம ஃபார்மை பற்றி அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நம்ம வந்து உள்ளே போவோம்ண்ணா. வணக்கம். இது வாழ்க்கைன்னு ஒரு கிராமம் நன்னிலம் தாலுக்காவில். என் பேர் நட்ராஜ். வாழ்க்கையில் இந்த ஃபார்ம் இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஒரு டூர் மாதிரி போவோம்ண்ணா. ஒரு ஃபார்ம்னா எப்படி இருக்கணும், நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இது எல்லாத்தையும் பற்றி அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். சரி சரி. அதுக்காக நாங்கள் வந்து ஈசா அப்புறம் இந்த மாதிரியான இதிலெல்லாம் போயிட்டு அட்டன் பண்ணணும், மீட்டிங் அட்டன் பண்ணணும். சரி சரிங்க. அதுலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சகாவியா இந்த மாதிரி நொதித்தல் நீர்கள் இந்த மாதிரிலாம் பண்ணி தான் பண்ண முடியும், இயற்கையாக பண்ண முடியும் அப்படின்னாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மாடு இருந்தால் தான் இதை பண்ண முடியும். அப்போ நம்மளோட நிலத்தை நாங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த நிலத்தை வாங்கினோம். இந்த நிலத்தில் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணவங்க எல்லாருமே ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. சரி சரிங்க. அது அந்த நிலத்தை மாற்றணும் அப்படின்னா இயற்கை முறையில் மாற்றணும்னா மாடுது ஒரே ஆப்ஷனு, அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஒரு டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டோம், சித்தா டாக்டர் ஒருத்தர்கிட்ட ரெண்டு பேசிக்கிட்டு இருந்தப்போ அவங்க சொன்னாங்க மாட்டு நெய்யால் மட்டும்தான் குழந்தைங்களோட அந்த அறிவு கூர்மை அதிகமாகும், குட் ப்ரோட்டீன் எது எதுலேயோ இருக்குது, பாதாம் பிஸ்தா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லைலாம் ரிசர்ச்சோட நம்மளோடதில் பாரம்பரியமாக இருக்கிறது மாட்டு நெய்யில் நல்ல நல்ல சத்துக்கள் இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இது ரெண்டுத்தையுமே நம்ம பண்ணணுனாக்கா நமக்கு மாடு அவசியம் அப்படின்னு பார்த்துட்டு மாடு வாங்கலாம், என்ன மாதிரியான மாடு வாங்கலாம் அப்படின்னு யோசித்தப்ப இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்கனாமிக்காகவும் இருக்கணும், நம்ம பண்ணுறதுனால நமக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது, அதே நேரத்தில் மக்களுக்கு நல்ல குறைட்டு கொடுக்கணும், அதே நேரத்தில் நம்மளோட மண்ணையும் காப்பாற்றணும். இந்த மூணு விஷயத்தை பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா நாங்கள் செலக்ட் பண்ணது 3 வகையான மாடுகள் வந்து நாங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பார்த்ததில் 3 வகையான மாடுகள் இருந்தது. சரி சரி. பால் திறன் அதிகம் கொண்டது பார்த்திங்கனாக்கா ரெட் சிந்தி, சாகிர்வால், அப்புறம் தார்பார்க்கு, இந்த மாதிரியான 3 மாடு இருந்தது. அதில் அப்புறம் நாங்கள் ரெட் சிந்தின்னு ஒரு இனத்தை தேர்ந்தெடுத்து நாங்கள் ராஜஸ்தான் போயிட்டு நாங்களே நின்று பார்த்து கறந்து பார்த்து மாடு வாங்கிட்டு வந்து சரிங்க அந்த மாடை வளர்த்து அந்த மாட்டிலேருந்து நெய் எடுத்து மக்களுக்கு நல்ல ப்ராடக்டாக கொடுத்துட்ருக்கோம். சென்னையில் 2-3 ஆர்கானிக் கடைகளுக்கு கொடுக்குறோம். சரிங்க. பாட்டிலில் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறோம். அவரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது வாங்கி அவங்களோட வரவங்களுக்கு கொடுத்து ட்ரை பண்ணுறாரு. சரிங்கண்ணா. அதனால் குழந்தைங்களுக்கு நல்ல அறிவிப்பு 5 வயசு இருக்கிற உள்ள குழந்தைங்களுக்கு தான் நான் அதுங்க அதிகமாக அதை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஏன்னா 5-6 வயசுக்குள்ளே உங்கள் மூளை வளர்ந்துரும் அப்படின்றது தான் கணிப்பு, அவரோட கணிப்பு. அதனால் நாங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, கொஞ்சம் மூட்டு வலி வயிறு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதுக்கெல்லாம் கொடுக்குறோம், அவங்களுக்குலாம் அது கொஞ்சம் கிளியர் ஆகுதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. வயிறு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இட்லி காலையில் சாப்பிட்றப்ப வெறும் நெய்யிலே சாப்பிட்றாங்க, ஒரு 4 நாள் தொடர்ந்து சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களோட வயிற்று பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆகுது. அதே மாதிரி மூட்டு பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு மூட்டு பிரச்சனை இல்லை எனக்கு, இப்போ கொஞ்சம் எனக்கு பரவாயில்லன்னாங்க. அப்புறம் நாளடியில் அவங்க சரியாகவே இருக்குது. இத்தனை மாடில் ரெட் சிந்தின்னு ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சூஸ் பண்ணீங்க? அதான் நம்மளுடைய இனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், இதோடது உங்களுக்கு தெரியும். ரெட் சிந்தி, சாகிர்வால், தார்பார்க்கு இது மூணுத்தில் தான் நல்ல பால் திறன் 10-15 லிட்டர் கறக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நெய்யில் அதிக சத்துக்கள் இருக்கிறதுன்றது வந்து நம்மளோட நாட்டு மாட்டில் தான். வைட்டமின் ஏ எங்களோடது பார்த்திங்கன்னா வைட்டமின் டி ரெண்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாங்கள் செக் பண்ணி இது வாங்கி வச்சுருக்குறோம், சர்டிஃபிகேஷனும் வாங்கி வச்சுருக்கோம், எஃப்எஸ்எஸ்லையும் கொடுத்து வாங்கி வச்சுருக்கோம். அதில் மற்ற மாடுகளில் இருக்கிறத 1 ஸ்பூனில் இருக்கிறதோட விட்டமின்ஸ் வந்து இதில் 1/2 ஸ்பூனில் இருக்குது. இது நான் வந்து பேச்சுக்காக மட்டும் சொல்லலை, சர்டிஃபிகேட் காட்டினாலும் சர்டிஃபிகேட் காட்டுறேன். இதையே இவங்க யாராவது லேபில் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கூட அவங்க எந்த லேபில் சொல்கிறாங்களோ அந்த லேபில் நானே சாம்பிள் கொடுத்து நானே பண்ணுறேன். அதில் என்ன எங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பொருள் நாங்கள் கொடுக்குறோன்றது எங்களுக்கு மனசில் தினமாக இருக்குதுன்றதுனால நாங்கள் எப்படி வேணால் யாருக்கு மக்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் இப்போ நம்ம வந்து எவ்வளோ ஏக்கரில் நம்ம வந்து நம்ம ஃபார்ம் இருக்குது, என்னென்ன அந்த ஃபார்முக்குள்ளே என்னென்ன, ஏன்னா மாடு மட்டும் நம்ம வந்து வைக்கிறது இல்லைனா, ஏன்னா நான் பார்க்க போனால் மாடு ஒரு அளவுக்கு தான் வச்சுருக்கீங்க, ஒரு அளவு ஷெட்டில் தான் வச்சுருக்கீங்க. அது போக எவ்வளோ ஏக்கரில் நம்ம ஃபார்ம் இருக்குது, என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பற்றி எப்படி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்களுக்கு 2 பண்ணை இருக்குது. சரிங்க. ஒன்று வாழ்க்கை, இன்னொன்று பூங்குளம். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 28 ஏக்கர் இருக்குது. அதில் ஒரு 4 மீன் வளர்க்குறோம், 4 குளங்கள் இருக்குது, அதில் மீன் வளர்க்குறோம். சரி சரி. அப்புறம் தென்னை
தென்னமுள்ள வச்சிருக்கிறோம். தென்னை மரம் இருக்கு. தென்னை மரத்துல இருந்து தேங்காய் எடுத்து அதை எண்ணெயா செஞ்சு சிட்டியில என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு மட்டும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு அந்த அளவுக்கு தான் இப்ப எங்கள்கிட்ட இருக்குது. தென்னை கொஞ்சம் இப்ப தென்னை கொஞ்சம் தான் இருக்கு. மறுபடியும் வச்சிருக்கிறோம், ஒரு 2000 மரம் வச்சிருக்கிறோம். அது இன்னும் 2-3 வருஷத்துல காய்க்க ஆரம்பிச்சோன்னு வச்சுட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 2 வருஷத்துல காய்ச்சிரும். காய்க்க ஆரம்பிச்சோன்னா மக்களுக்கும் அது வெளியில இருக்கிறவங்களுக்கும் அதை கொடுக்கறதா இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துலையும் பார்க்குறேன், நிறைய மரம் நட்டிருக்கீங்கன்னா அது என்னதுன்னா? இது வேங்கை, மகக்கனி, ரெட் உட்டு, ரோஸ் உட்டு, 4 வகையான மரங்கள் வச்சுருக்கோம். சரிங்கண்ணா, சரி. ஒன்று 10 ஏக்கர், 8 ஏக்கர் அந்த மாதிரி வச்சுருக்கோம். இதில் என்னென்ன பெனிஃபிட் எப்படின்னா, ப்ராஃபிட்டோ இல்லை இது? இது 30-20 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னாக்க இதை நம்ம எடுத்து விற்றோம்னாக்க நல்ல நமக்கு இன்கம் கிடைக்கும். பொதுவாக நம்ம வந்து எவ்வளோ நான் எதிர்பார்க்கலாம் இந்த உட்டு? பொதுவாக எங்களோட நாங்கள் இன்னும் மார்க்கெட் ஸ்டடி பண்ணி பார்க்கல. சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்க டன்னுக்கு இப்படி ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க. ஒரு மரத்துக்கு 20 லட்சத்துலேருந்து 30 லட்சம் அவ்வளோ கிடைக்கும் அப்படின்றாங்க. எங்களுக்கு இதில் 2 விதமான இது இருக்குது. ஒன்று, ஒரு காடு உருவாக்கணும்னு ஒரு ஆசை. அது அண்ணனோட, எங்கள் பிரதரோட ஆசை. அதுக்காக மரம் வச்சுருக்குறோம். அது அப்படியே வளர்ந்து வரும். பிற்காலத்தில் வளர்ந்து வந்தோன்னா நம்ம நிறைய பறவைகள் அதெல்லாம் வரும். அப்புறம் அது நல்ல ஒரு இன்கமும் எங்களுக்கு கொடுக்கும். ஆனால் அப்புறம் இங்கேயும் பார்த்தா இந்த இதில் என்னென்னா, இந்த டென்ட்டில் இது அசோலா, ஆட்டுக்காக அசோலா போட்டுருக்கோம். ஆட்டு, அப்போ ஆடும் வச்சுருக்கோம். ஆடெல்லாம் மேய பெறுது, நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, சரிங்க. நான் என்னென்ன ஆடுனா வச்சுருக்கேன்? ஆடு, நாட்டு ஆடு, செம்பரி ஆடு, 2 ஆடு தான் வச்சுருக்கோம். சரி, நாட்டாடுனா கொடியாடுன்னு சொல்லுவாங்க. 3 ஆடு, கொடியாடு, நாட்டாடு. நான் கொடியாடுக்கும் நாட்டாடுக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்டும் ஒயிட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அது செம்பரியை வச்சுருக்கோம், 3 வகையான டைப் வச்சுருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் அசோலா வச்சுருக்கீங்களா? இதில் உங்களுக்கு எப்படின்னா அசோலா வைக்கலான்னு தோணல வந்துச்சு? ஏன்னா நான் பொதுவாக எந்த ஃபார்முக்கு போனாலும் அவங்க வந்து தீவனம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசு தீவனத்தில் கொஞ்சம் வச்சுருப்பாங்க, அப்புறம் ட்ரை ஃபீடு தான் தருவாங்க. இப்போ உங்களுக்கு அசோலான்னு அதில் எப்படின்னா இருக்குது? இதில் ஒன்றும் செலவு ஒன்றும் பெருசாக நான் ஒன்றும் பண்ணதே இல்லை. பெட்டு வாங்கினேன், அசோ கோயம்புத்தூர் சைடில் தான் பெட்டு வாங்கினேன். சரி, சரிங்க. இந்த 3 வருஷமாக போட்டுருக்குறேன். அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அது பாட்டு டெய்லி எடுத்து அந்த குட்டி போட்ட ஆடுங்க, கெடா ஆட்டுக்கு நம்ம ப்ரீடிங்க்கு வச்சுருக்கோம்ல அந்த கெடா ஆடு, அதுக்கெல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நல்ல ஹை ப்ரோட்டீன் இருக்குது. அது வித்தியாசம் தெரியுது. அதில் ஒன்றும் பெருசாக நமக்கு செலவு இல்லைங்கய்யா. சரி, இல்லை இது டென்ட்டு வேணால் கிழிஞ்சிருச்சுன்னா அந்த டென்ட் மறுபடியும் மாற்றணும், அவ்வளோதானே. ஒன்று வேறு ஒன்றும் இல்லை. எலி கடிக்காமல் அந்த இதுவை பார்த்துக்கணும். கொஞ்சம் மேக்ஸிமம் எலி கடிக்கல. இன்ன வரலும் எங்களுக்கு எலி கடிக்கல. எலிலாம் இருக்குது, எலி என்ன கடிக்கல. ஆனால் இந்த இது என்னங்க? இது எல்லாமே ஆட்டுக்கு. ஃபஸ்ட்டு கோழி வச்சுருந்தேன். கோழி எடுத்துகிட்டு இப்போ கண்ணுக்குட்டியெல்லாம் இல்லை, இதுக்குள்ளே விட்டுருக்குறேன். சரி, சரி. கோழிக்கு கோழியில் பெருசாக வரல, வரல எங்களுக்கு. எங்களுக்கு தெரில, ஆனால் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் எங்களுக்கு பார்த்திங்கன்னா மழை அதிகமாக இப்போ டெல்டா பகுதின்றதுனால மழை அதிகமாக போயிடுறதுனால கோழிகள் இறந்துடுது, சீக்கு வந்துடுது உடனடியாக. தடுப்பூசிகள் நிறைய போட சொல்கிறாங்க. அதில் எங்களுக்கு ஒன்றும் பெரிய ஈடுபாடு இல்லை. தடுப்பூசி நிறைய போட்டு அப்புறம் ப்ராய்லருக்கு சமமாக இருந்து. ஆமாம், அதனால் நாங்கள் அதில். ஆனால் அதுதான் நான் இப்போ பார்க்க போனால் ஒன்றுக்கு யூஸ் ஆகலைனாலும் இன்னொன்றுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணாதனால இப்போ இதாக இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோன்னா அது கோழி வச்சுருந்தோம். கோழி எடுத்துகிட்டு உடனே நம்ம கண்ணுக்குட்டி உள்ளே விட்டு கண்ணு சாத்திடுவோம். நைட்டு அதெல்லாம் விளையாடிட்டு, பால் குடிக்கிற கண்ணுக்குட்டிலாம் அதெல்லாம் விளையாடிட்டு அதை பார்த்து கிடப்போம். இங்கே இல்லாத்து கொசு உள்ளே போகாத அளவுக்கு வலை வச்சு அடிச்சிருக்கோம். அது கொசு உள்ளே போகாது, அவ்வளோதான். எவ்வளோ ஆடு நான் வச்சுருக்கீங்க? ஆடு 150 ஆடு வச்சுருக்குறோம். ஆட்டு செட்டு அங்கே இருக்குது. ஆடையெல்லாம் மேய்ப்பு இருக்குது. 3:30 மணிக்கு வந்துடும். சரிண்ணா, இப்போ நம்ம வந்து இதான ரெட் சிந்தி இருக்கிற இடம். ஆமாம், இது எல்லாமே மாடு தொட்டல் இது. சரி, சரிண்ணா. இது அதோட யூரின்லாம் சேர்த்து வச்சுருக்குறோம் எடுத்து. இது இந்த இதானா? மாட்டோட யூரின். சரி, இதை வச்சு தான் பஞ்சகாவியாக ஜீவாமிரதெல்லாம் போட்டு நாங்கள் 10 ஏக்கர் கரும்பு போட்டுருக்குறோம். அங்கே பூங்குளன்னு ஒரு கிராமம் சொன்னேன்னா அங்கே எங்களுக்கு 130 ஏக்கர் இருக்குது. இப்போக்கும் ஃபஸ்ட்டு டைம் ஒரு 10 ஏக்கர் கரும்பு போட்டிருக்கோம். ஆர்கானிக் முறையில் பண்ணி எப்படி வருதுன்னு நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்குது கடவுள் புண்ணியத்தில். அது வந்தோடனே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் 70 ஏக்கர் கரும்பும் ப்ளஸ் வந்து மாட்டுக்கு தீவனமும் போடுற மாதிரி. அப்போ அது வரும்போது நாட்டு சர்க்கரையும் பண்ண, நாட்டு சர்க்கரையும் பண்ணுவோம் நாங்கள். ஓகே, ஃபியூச்சரில் கண்டிப்பாக நாட்டு சக்கரை பண்ணுவோம், அதில் என்ன பண்ண மாட்டேன். சரி, சரிங்கண்ணா. ஆனால் இப்போ நிறைய பேத்துக்கு பிரச்சனை என்ன வரும்னா, இப்போ நாட்டுப்பாடுன்னா பால் தர மாடுக்கே நம்மளால் ஃபீடு தந்து நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியாதுண்ணா. சில மாடு வந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து கறவை ஸ்டாப் ஆயிரும்ண்ணா. ஏன்னா அது வந்து சினையாகும் போது கறவை ஸ்டாப் ஆகும். ஸோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன ஃபீடு தரீங்க? இல்லை, நாங்களும் பார்த்தீங்கன்னா 6 மாதம் தான் பால் கறப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பால் கம்மியாகிடும். 6 மாதம் ஆனோன்னா அதுக்கு 4வது மாதமே 5வது மாதமே கன்சீவ் ஆகிடும். அது கன்சீவ் ஆகி 2-3 மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாகிடும் பால். அதுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் கொடுத்து ஒன்றும் நாங்கள் பண்ணுறது கிடையாது. 6 மாதம் எங்களுக்கு கொடுக்குறதையும் நாங்கள் வச்சுக்கிறோம். அது இல்லாமல் நாங்கள் வந்து சோளம் போட்டு நாங்களே போட்டு அந்த சைலேஜ் மாதிரி போட்டு, சைலேஜ் பேக்கு மும்பைலேருந்து வந்து, சரி, அது போட்டு பண்ணி நாங்களே சைலேஜ் பண்ணி வச்சுக்கிறோம். சைலேஜ் பண்ணுறதுனால என்னென்ன அளக்கும்?
சைலேஜ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அதோட சத்துக்கள் அப்படின்னு நிறைவாக கிடச்சிடும். நீங்கள் காயை வச்சு வைக்கோல் கொடுக்குறதுனாலேயே வைக்கோலே ஒரு கட்டு இங்கே என் பக்கத்தில் எடுத்தாலே எனக்கு 80 ரூபா வந்துடுங்க. அந்த வண்டி கூலி எல்லாமே சரி சுருட்டுறதுலேருந்து எல்லாமே சேர்த்து ஒரு கட்டு 80 ரூபா 85 வாங்க. அதோட நம்ம வந்து சோளம் வாங்கி போட்டோம்னாக்கா 12 டன் 10 டன் வருது நமக்கு. அதை வெட்டி நம்ம சைலேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு மழை காலங்களில் போடுறது, வெயில் காலத்துலேயும் போடலாம். மழை காலத்தில் அதிகமாக நாங்கள் இது கோப்புள்ளு போட்டிருக்கோம், அதை வெட்டி போடுவோம். மழை காலத்தில் அதை வெட்டி போட்டால் ஈரமாக இருக்கும், அதனால் மாடுகள் சாப்பிடாது. அந்த நேரத்தில் சைலேஜ் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நம்ம வந்து சைலேஜ் பற்றி நம்ம தனியாக ஒன்று சொல்லுவோம்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க சார், அதனால என்னென்ன பெனிஃபிட்டுன்னு நம்ம அதை பற்றி ஒன்று சரியாக சொல்லுவோம். நம்ம இந்த மாடுக்கு எந்தெந்த சமயத்தில் நான் ஃபீடு தரது இதெல்லாம் எப்படின்னா தெரியும். மாடுக்கு காலையில் எழுந்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மாட்டையும் எல்லாத்தையும் வெளியில் கட்டி கறவை மாடெலாம் கறந்துக்கிட்டு இடத்த க்ளீன் பண்ணி விட்டுட்டு மேய போகிற மாடு சின்ன சின்ன குட்டிங்கெல்லாம் மேய விட்டுடுங்கிற இடம் இருக்குது. மேய போய்டும் பல கறவை மாடு மட்டும் தனியாக வச்சுட்டு அதுக்கு ஃபீடிங் கொடுப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் நெப்பேர் அப்புறம் இல்லைனாக்கா கோப்புல்லு அது பச்சை புல்லு கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சோளம் வாங்கி சோளத்தை அரைச்சி தனியாக கொடுக்குறோம். அப்புறம் பருத்திக்கொட்டை, இங்கே பருத்திக்கொட்டை ஃபேக்ட்ரி இருக்குது பக்கத்துலேயே, ஏன்னா இங்கே எல்லாருமே பருத்தி போடுவாங்க வெயில் காலத்தில், அந்த ஃபேக்ட்ரி நல்ல விதை கிடைக்கும், அதை வாங்கி நாங்கள் உடச்சி வச்சுட்டு அதை கொடுக்குறோம். இந்த மாதிரியான தானியங்களை தான் நாங்கள் கொடுக்குறோம். வேறு எதுவும் வேறு கம்பெனியோட ஃபீடிங் எதுவும் நாங்கள் வாங்குறது கிடையாது. சரி சரி சரி. அப்படி இதை தான் வாங்கி இதே நாங்கள் ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச பொருள் அதில் அவங்க என்ன மிக்ஸ் பண்ணுறாங்க எது மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், இது கொடுத்தா பால் கத்திறன் அதிகமாகுதா இல்லை கம்மியாகுதா எதனா என்ன பிரச்சனை, நாங்களே அதை அனலைஸ் பண்ணி அது ஒரு டேட்டா மாதிரி எடுத்து வச்சுருவோம் மாடுகளுக்கு கொடுத்துருக்கோம். சூப்பர் சூப்பர்லாம். இந்த சைடு உங்கள் ஃபார்மாக பார்ப்போமா? இது எல்லாமே மாடு. சரி சரிங்கண்ணா. எல்லாமே ரெட் சிந்தி மாடு மட்டும்தான் இருக்கும், வேணா உள்ளே பார்த்துங்க. ஆ சரிங்கண்ணா. இதெல்லாம் வைட்டமின் ஏ அதிகம் உள்ளது, கீரை வகைகள். சரி சரி. முருங்கைக்கீரையோ லவுத்திக்கீரையோ போட்டுருவோம், வைட்டமின் அதிகமாக இருக்கும் மாடுங்க. வைட்டமின் ஏ கிடைக்கும் இதில், யார் வேணாலும் இதை இதை வச்சு பயிர் பண்ணி ஆட்டுக்கோ மாட்டுக்கோ போடுங்க, நல்லா வைட்டமின் ஏ கிடைக்குது. அதுக்கு விட்டமின் டேப்லெட்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாம். சரி சரி. மாடு சேல்ஸு கிடையாதுங்க. சரி சரி. மாடு சேல்ஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்கள் நான் ராஜஸ்தான் போயிட்டு அங்கே அந்த வெயிலில் இது பண்ணி அங்கே எடுத்து டிரான்ஸ்போர்ட் வச்சு எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை நான் படாத அவஸ்தப்பட்டு தான் எடுத்துகிட்டு வரேன் இங்கேருந்து மாடு. நல்லா இங்கே வந்து இறங்குறப்போ ஒரு ஒரு மாடோட நானே நேரில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தோம், ஒரு ஒரு மாடோட விலையும் 1.5 லட்சம் ரூபா வருது. லாரிக்கு மட்டுமே 180,000 ரூபா கொடுக்கணும். அப்புறம் மத்திய பிரதேச அந்த மாடு பாதுகாவலர் சொல்லிட்டு இந்த 2 நம்பர் ஆளுங்களாம் ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் மகாராஷ்டிராவில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அவங்களுக்குலாம் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர ஒரு ஒரு ஸ்டேட்டை தாண்டா நம்மளுக்கு ஒரு ஒரு காசு தர வேண்டியிருக்குது. அதெல்லாம் காசு கொடுத்து எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப டிஃபிகல்ட்டு. அங்கே போயிட்டு நம்ம ரூம் எடுத்து ராஜஸ்தானில் ஒரே நாளில் நீங்கள் ஒரு லாரி ஃபுல்லாக மாடு பிடிச்சிட முடியாது. முடியாது. ஆமாம். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு கார் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக சுற்றணும். அதனால ஆடு சேல்ஸுக்கு உண்டு. சரி சரி. செம்பரி ஆடு சரி. நாடா இப்போ ஆடு நிறைய பேர் எங்கள் சேனலில் இப்போ கமெண்ட்லலாம் கேட்குறது அதுதானா, சேல்னால் இப்போ எப்படின்னா வந்து வாங்கலாம் அதெல்லாம் எப்படி கேட்பாங்க? அவன் கிலோ கணக்கு தான். சரி சரி. இது வந்து 450 ரூபா நாட்டாடு. சரி. செம்பரி ஆடு 400 ரூபா அந்த ரேஞ்சில் கொடுத்துரும். ஓகே. அவங்க மார்னிங் மற்றவங்களாம் மாதிரிலாம் கிடையாது, மார்னிங் 5 மணிக்கு வந்து இடம் போட்டு எடுத்துகிட்டு போகும். ஏன்னா நைட்லாம் தீவனம் தின்னுட்டு புழுக்க போட்டு யூரின் போயிட்டு அதோட வயிறு காலியாக இருக்கும், சில பேர் வயிற்ற நிரப்பிடுவாங்க, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். சரி. கறியோட என்ன ரேட்டோ அதுதான். கறி காலையில் 5 மணிக்கு வந்து இடம் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். இன்னொன்று, நம்ம நான் வரும்போது பார்த்தனோம் ஷெட்டு, நீங்கள் வந்து கீழே காங்கிரீட்டில் பண்ணி மித்ததெல்லாமே ஸ்டீலில் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் என்ன பெனிஃபிட்? இல்லை ஸ்டீல் ஸ்டீல் வந்து இது மட்டும்தான், பீம் மட்டும் தான் ஸ்டீலு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒரு கம்பெனிலேருந்து வாங்கி போட்டேன். இதான் இது புழுக்க எல்லாம் கீழே போயிடும், ஆட்டோட கால் மாட்டிக்காது. சரி சரி. போட்டு 4 வருஷம் அது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, இதில் எந்த விதமான பிரச்சனையும் எங்களுக்கு வரல. சரி சரி. இதில் ஆடோட ஹைஜீனிக் இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் திடீர்னு வேலைக்கு ஆள் வரல, ஒரு நாள் வரல, 2 நாள் வரலன்னா கூட கீழே கடந்ததுன்னா ஒன்றும் ஆகாது. சரி சரி. ரொம்ப சும்மல் மேலே போகாது, 2 நாள் கழிச்சு க்ளீன் பண்ணுவாங்க, நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடுவாங்க நம்ம. சரி சரி. ஒரு ஆள் போகிற மாதிரி தானே நீங்கள் பண்ணி உள்ளே போயிட்டு அவங்க கூட்டி அங்கங்கே ப்ரொவிஷன் வச்சுருப்போம் பாருங்க. யூரின் மட்டும் ஓடி போயிடும், புழுக்க மட்டும் இருக்கும், புழுக்கை மட்டும் அள்ளி அள்ளி அங்கே கொண்டு போயிட்டு கொட்டிடுவாங்க. அது அப்புறமா நாங்கள் ஆட்டு சாணி ஆட்டு இதையும் மாட்டு இது இதையும் எடுத்து ப்ரிப்பரேஷன் பண்ணி. இந்த பிளாஸ்டிக்லாம் எப்படின்னா நல்லா தாக்கு பிடிக்குதானே? எவ்வளோ 4 வருஷம் தாக்கு நல்லா தாக்கு. உள்ள மாட்டுக்கு தேவையான ஃபீடிங் எல்லாமே வச்சுருக்குறோம். இது எப்போ நான் ஃபீடுனா இப்போ நம்ம தனித்தனியாக எல்லாத்தையும் பிரித்து வைக்கிறோம், பிரித்து வச்சுருக்குறோம், அதை ஊற வச்சு வச்சுருவாங்க.
இந்த வாழ்க்கை ஃபார்ம் இதோட முடியுது. சரி சரி. அந்த குளம்லாம் இருக்குது, இப்போ பேக் சைடு இருக்குது. சரி சரி. மாட்டோடது இதுதான் எங்கள்கிட்ட மெயினாக. நாங்கள் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ நெய் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி சரிங்க. நெய் நல்ல லெவலில் போயிட்டுருக்குது கடவுள் புண்ணியத்தில். அதே மாதிரி யாருக்காவது உங்களோட சேனலில் யாருக்காவது வேணும்னாலும் சரி, என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் போடுங்க. சரி சரி. கொரியர் பண்ணி விட்டுருக்கோம். நான் ஸ்க்ரீனில் உங்கள் நம்பர் தரேனா, கண்டிப்பாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்களை அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்குவாங்க. அவங்க வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே புரியும், ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம வெறும் நாட்டு மாட்டு மட்டும்தான் வச்சுருக்கோம். சரி. ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட ரெகுலர் கஸ்டமராக மாறிடுவாங்க. சரி சரி. வீட்டில் குழந்தைங்கள் இருக்கிறவங்கள வாங்குங்க. ஒரு 10 வயசு உள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் கொடுக்கணும், அது மஸ்ட்டு. நீங்கள் இதை நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. இதனால் என்ன புண்ணியம் இருக்குது, குழந்தைங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்குங்க. சரிண்ணா. ரொம்ப வீடியோ பார்த்துட்டு வாங்க வேண்டாம், தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சரிங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. உங்கள் ஃபார்மை ஃபுல்லாக சுற்றி காமிச்சிங்கன்னா, நம்ம இன்னொரு ஃபார்ம் இருக்குன்னா கண்டிப்பாக இன்னொரு டைமு நம்ம வந்து உங்கள் ஃபார்மை வந்து திரும்பி விசிட் பண்ணுவோம்ண்ணா. சரிங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம்.